வடகிழக்கில் எமது அணிக்கு ஏகோபித்த அங்கீகாரம் வழங்கப்படுவதானால் இனப்பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் பணியை நாம் மேற்கொள்ள இலகுவாக இருக்கும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், வடகிழக்கில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களிலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடவுள்ள நிலையில் தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகின்றோம். 75 வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களுக்காக எதையும் செய்யாத நிலையில் தற்போது ஒரு ஆட்சி மாற்றத்தினை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் இவர்களும் கூட தமிழ் மக்களுக்காக எதையும் செய்யப்போவதில்லை. 2009 தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தலைமையிலான உரிமை போராட்டம் நிறைவுற்றதிலிருந்து தமிழ்த் தேசம் ஒரு ஆபத்தான நிலையில் உள்ளது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் தெளிவுபடுத்தப்பட்டு வருவதாலேயே தமிழ்த் தேசியம் இன்றும் உயிருடன் இருக்கின்றது. இலங்கையில் இன நல்லுறவு ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் சமஷ்டியே தீர்வு என கூறும் ஒருவர் எமது தலைவர் மாத்திரமே. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஏனைய மாவட்டங்களில் எமது மக்களுக்கான போராட்டங்களில் எமது தலைவர் முன்னின்று செயற்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மயிலத்தமடுவிற்கு கூட எமது தலைவர் வருகை தந்தபோது பௌத்த பிக்குவினால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அங்கு சிங்கள மயமாக்கல் மேற்கொள்ள முயற்சித்த போது எமது தலைவர் முன்னின்று செயற்பட்டவர். வடகிழக்கில் இருந்து எமது அணிக்கு ஏகோபித்த அங்கீகாரம் வழங்கப்படுவதன் மூலம் எமது இனப்பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் பணியை நாம் மேற்கொள்ள இலகுவாக இருக்கும். தென்தமிழ் ஈழம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டக்களப்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களுக்கும் உங்களது பூரண ஆதரவை வழங்குமாறு கேட்டுக் கொள்வதுடன், போதைப்பொருள் வர்த்தகத்தில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக எமது அணிக்கு ஆதரவு வழங்க வேண்டும், எமது இருப்பை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா்.